ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஎல் மாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஜிஎல் கான்ஃபிகரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎல்ல என்ன இருக்குது, ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் எப்படி பார்ப்போம், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேபிள் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃப்ளோ ஃபிக்ஸ் டெஸ்ட் தட் வந்துட்டு நமக்கு வரும். ஓகே. ஏன்னா இப்போ நமக்கு பேபிள்லேருந்து இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா எப்படி அசட்டாக க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் அசட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்து லாஸ்ட்டாக வந்துட்டு ரிசீவபிள்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான். ஸோ அதாவது பர்டிகுலர் ரோல் வந்துட்டு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வச்சு நம்மளால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரோல் வந்துட்டு நமக்கு போத் ஒரு புது ரோல் கஸ்டம் ரோல் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், இல்லாட்டி ஒரு யூசர் க்ரியேட் ஆகட்டும், இல்லாட்டி நமக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன், இல்லாட்டி ஒரு செட்டப், என்ன சிஸ்டமில் பண்ணுனாலும் நமக்கு ரோல் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லி ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பார் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸில் வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி கன்சோல் நமக்கு என்ன ரோல் வச்சு வருது அப்படின்னா, ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செக்யூரிட்டி கன்சோல் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் ரோல் பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா புது ரோல் கஸ்டம் ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் கஸ்டம் ரோல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூசர் ஏதோ ஒரு யூசர் புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் இருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் யூசர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ லாஸ்ட் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது கொடுத்துட்டு என்ன ரோலுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த செக்யூரிட்டி கன்சோல்ங்கிற ரோல் வந்துட்டு நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக இந்த ரோல் கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்க வந்துட்டு இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம செட்டப் பண்ணோம்னா இப்போ இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இப்போ அந்த அந்த ரோல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுனாலும் இந்த ரோல் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு காமன் ஸ்பேஸ், நம்ம எந்த மாடலுக்குனாலும் இதில் தான் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது லட்சிய ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இது ஒரு காமன் பிளேஸ். ஸோ இப்போ செட்டப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் உங்களோட கஸ்டமர் நேம் கொடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியூல்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆட் கொடுத்துட்டு இந்த ஆஃபரிங்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆஃபரிங்கில் இப்போ நீங்கள் என்ன மாடியூல் ஆட் பண்ணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிற மாடியூல் ஆட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு கீழே உங்களுக்கு சப் டாஸ்க் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த டாஸ்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆஃபரிங் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் எல்லாமே இருக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் வைஸா மாடியூல் ஆட் பண்றது. ஆமா, கரெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு லெட்ஸ் சே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 1 சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பீங்க. ஸோ ஃபேஸ் 1 வந்துட்டு நீங்கள் லெட்ஸ் சே ஃபைனான்ஸ் மட்டும்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ இதில் ஃபைனான்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டாவது நீங்கள் ஃபேஸ் 2 பண்ணும்போது மேபி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எஃப்சிசிஎஸ் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அது தனி ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே அந்த மாடியூல்ஸ் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ரிசோர்ஸ் இதெல்லாம் அசைன் பண்ணோன்னா ஆப்ஷனில் நீங்கள் இது அசைன் டாஸ்க் கொடுத்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசைன் யூசர்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு அந்த யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்கு வந்து யூசர் வந்துட்டு அசைன் ஆகிடும். ஸோ லெட்ஸ் சே யூசர் ஐடி ஓகே. ஸோ இப்போது அது வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த சப் டாஸ்க் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சைல்டு வேல்யூவில் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்துட்டு யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் எடிட் ஸ்டேட்டஸ் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 10 இருக்குது. ஸோ 10 வந்துட்டு நீங்கள் 2 இன்னும் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அக்கார்டிங்லி ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ட்ராக் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டாஸ்க் பார்க்கலாம், இல்லாட்டி பை ரிசோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணலங்கிறனால உங்களுக்கு நாட் ஸ்டார்டடில் தான் எல்லாமே இருக்கும். பட் ரியல் டைமில் இப்போ நீங்கள் இது மாற்றுறீங்க, இன் ப்ராக்ரஸ் இல்லாட்டி கம்ப்ளீட்டட் மாற்றுறீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு மாறும். அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட் செட் பண்ணிக்கலாம். ஸோ டியூ டேட் வச்சு உங்களுக்கு வரும். ஸோ அந்த டியூ டேட் க்ராஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு யூசருக்கு மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக மற்ற யூசர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அது பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு காமன் பிளேஸ் எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் மாடியூல் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லெட்ஜர், பேபிள், ரிசீபிள் அந்த மாதிரி எல்லா மாடியூலுமே காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு கீ கான்ஃபிகரேஷன்ஸ் இதில் லிஸ்ட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெக்வயர்ட் டாஸ்க் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க் நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ லட்சே உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்வி வந்துட்டு அட் லீகல் என்டிட்டி நீங்கள் அசைன் பண்ணணும்னா இதில் அந்த டாஸ்க் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல் டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டூ லீகல் என்டிட்டி வந்துட்டு இதில் வரும். ஸோ அப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு அதோட கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு பேசிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜிஎல் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் அந்த 4C இருக்கும், அதாவது கரன்சி, கேலண்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், அக்கௌண்டிங் கன்வென்ஷன், இந்த 4 இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன் வந்துட்டு நமக்கு எஸ்எல்ஏ தான். ஸோ இப்போது அசட் மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்துட்டு ஏதோ கஸ்டமைசேஷன் உங்களுக்கு எஸ்எல்ஏ கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அக்கௌண்டிங் மெத்தட் மட்டும் கஸ்டம் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறப்போ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கஸ்டம் எஸ்எல்ஏ மெத்தட் இருக்கு இல்லையா, அக்கௌண்டிங் மெத்தட், ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேலண்டர், அதுக்கப்புறம் கரன்சி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ கரன்சி ஜஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அக்கௌண்டிங் கேலண்டர் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அக்கௌண்டிங் கேலண்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் புது அக்கௌண்டிங் கேலண்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இப்போது புது அக்கௌண்டிங் கேலண்டர் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா first April 24 அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நீங்கள் பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கேஸில் மந்த்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செப்பரேட்டர், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்ஸு இதெல்லாம் தான். ஓகே. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டிங் பீரியட். ஸோ அட்ஜஸ்டிங் பீரியட் அது உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ்,
நீங்கள் ட்ரான்சாக்ஷன் என்டர் பண்ணலாம், பட் போஸ்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்டிங் எப்படி வேணும், ஒன் செட் இயர் எண்டா இல்லாட்டி ட்வைஸ் செட் இயர் எண்டா எப்படி வேணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு அட்ஜஸ்டிங் சொன்னனாலும் சிஸ்டமே அட்ஜஸ்டிங் பீரியட் லாஸ்ட் பீரியட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடும். ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு இன்கேஸ் சேஞ்சஸ் இருக்குன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அகைன் ஆட் நியூ இயர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவது வருஷத்துக்குள்ள கேலண்டர் வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த இயருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், 2 இயருக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது ஜஸ்ட் ஆட் பட்டன் தான். உங்களுக்கு ஆட் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் இயர்ஸ் கூட அது ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பார்த்தோம்னா நமக்கு அக்கௌண்டிங் ஐ மீன் தி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ செட்டு. ஸோ வேல்யூ செட்டில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு இபிஎஸ்க்கும் இதுக்கும் அப்படின்னா, ஸோ இபிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டிபெண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அக்கௌண்ட்டு கீழே இன்கேஸ் வந்துட்டு நமக்கு சப் அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதில் சப் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபெண்ட் வேல்யூ செட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிலேட்டட் வேல்யூ செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேரண்ட் அண்ட் சைல்டு காம்பினேஷன் வந்துட்டு எட்டு வந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் செக்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே நீங்கள் சைல்டு சாரி பேரண்ட் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிலேட்டட் வேல்யூ செட்டில் போயிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களோட பேரண்ட் வேல்யூ செட் வந்துடும். ஸோ இது வந்துட்டு உங்களோட பேரண்ட், இது வந்துட்டு உங்களோட சைல்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த வேல்யூ செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு புது வேல்யூன்னு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். பிகாஸ் இங்கே அப்டேட் பண்ணல அப்படின்னா நமக்கு அங்கே வந்துட்டு வேல்யூ ஷோவே ஆகாது. ஓகே ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ மற்றபடி இதில் க்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அதாவது இப்போது நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வேல்யூ செட் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் இது நான் ஒன்று புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணது உங்களுக்கு சேண்ட் பாட்ஸ் தான். ஸோ சேண்ட் பாட்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்துட்டு புதுசு ஆட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் வியூ மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அதான் சேண்ட் பாட்ஸ்லேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் சேண்ட் பாட்ஸ்லேருந்து வெளியில் வரணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சேண்ட் பாட்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணும். ஓகே. ஸோ ஸோ இப்போது இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி இது இண்டிபெண்ட் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஜேர்னலோ இல்லை இன்வாய்ஸோ க்ரியேட் பண்ணும்போது அதில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் இங்கே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிபெண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு எப்போ இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்கள் அந்த லெஜர் செட்டப் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இல்லை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கியூப் ஒன்று ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த லெஜரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல்ங்கிற மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் இது க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் ரிலேட்டட் வேல்யூ செட்டில் போயிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் இதெல்லாம் இருக்கும். ஸோ டேபிள்னா வேல்யூஸ் உங்களுக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அது ஒன்று. சப்செட் வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போது சப்செட் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ செட்டு இன்னொரு வேல்யூ செட்டுக்குள்ளே கால் பண்ணுறது சப்செட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மோஸ்ட்லி ஸ்க்ரீன் ஸ்டக் ஆயிடுச்சு, வேல்யூ செட்லேயே இருக்கு பிளாங்காக. இப்ப தெரியுதுங்களா? இல்லை, நீங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வர்றதுலாம் தெரிய மாட்டேங்குது. அந்த வேல்யூ செட் கோட், டிஸ்கிரிப்ஷன், மாடியூல், அது மட்டும் அப்படியே பிளாங்காகவே தெரியுது. ஏதாவது ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, தெரியுது பாருங்க. இது தெரியுதா இப்போ? இல்லை, வேலிடேஷன் டைப் அப்படியே பிளாங்காக இருக்கு. சரி ஓகே, நான் இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு? இதில் அந்த ஃபார்மேட் ஒன்லி அப்படி வருது இப்போ. ஸோ அதான் இந்த ஃபார்மேட் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீ டெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம டேட்டா என்ட்ரி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுப்போம். அகைன் இதெல்லாமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிபெண்ட் மட்டும்தான் கொடுப்போம். பட் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நமக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், டிஎஃப்எஃப் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதாவது இன்வாய்ஸ் ஸ்க்ரீனில் என்ட்ரு பண்ணுறக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் ஒன்லி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி நம்ம இண்டிபெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது டிபெண்ட் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ்ட் செட் அந்த அதர் மாடியூல்ஸில் ஒர்க் ஆகும். பட் ஜிஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிபெண்ட் வேல்யூ செட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ரிலேட்டட் வேல்யூ செட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சப்செட் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு வேல்யூ செட்டை இன்னொரு வேல்யூ செட்டுக்குள்ளே கால் பண்ணுற மாதிரி கூட பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் இதோட பர்பஸ். ஸோ லாஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள். ஸோ டேபிள் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே டேபிள் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ எந்த டேபிள்லேருந்து எங்கேருந்து பிக் பண்ணோம் ஸோ அதை பேஸ் பண்ணி வரோம் நமக்கு. ஸோ அகெயின் இந்த டேபிளுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது அகெயின் எய்தர் ரிப்போர்ட் இல்லாட்டி ஹெச்சிஎம்ல நிறையா யூஸ் பண்ணுவாங்க இந்த டேபிள் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே. ஓகே. ஸோ இதுதான் வேலிடேஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸோ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கேரக்டர், நம்பர், டேட், ஆர் டைம். ஸோ நம்மளது மோஸ்ட்லி கேரக்டர் வரும். ஸோ கேரக்டர் கிளிக் பண்ணு. ஓகே, ஐ திங்க் இது மாற்றலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மேபி லென்த் ஒரு 2 கொடுத்துருவேன். 2 கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்துட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் எடிட் டேட்டா செக்யூரிட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இபிஎஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஸ்லைட்லி உங்களுக்கு அதில் டிஃபர் ஆகும். பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் இதில் கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கணும், ஸோ இது இதற்கெலாம் ஆக்சஸ் இருக்கணும்னு கொடுப்போம் இல்லையா.
ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா ரோலை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ ரோலை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு யூசர் நேமை வச்சும் கொடுக்கலாம். ஸோ ஸ்டில் அந்த ஆப்ஷனும் இருக்குது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோல் பேஸ்ட் இது இருக்கும். ஏன்னா அந்த ரோலை கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். அப்போ கஸ்டமைஸ் பண்ணால் அந்த ரோலை வச்சு எனக்கு இது பாப்புலேட் ஆகணும் இல்லாட்டி அந்த வேல்யூஸ் பாப்புலேட் ஆகணுங்கிறக்காக இது கொடுப்போம். ஸோ இப்போ இது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இது செலக்ட் பண்ணும் வேல்யூஸ், அதாவது உங்களோட காலம் நேம். ஸோ லெட்ஸ் சீ விபி. ஓகே, ஸோ லெட்ஸ் சீ ஈக்குவல் டு. ஸோ இதில் இந்த வேல்யூ கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ starting date let's say 1st April, April 2024. okay, so அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரோல் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான், சிங்கிள் வேல்யூ ஆர் மல்டிபிள் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போது சிங்கிள் வேல்யூ அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இது ஒடிக்கால் அந்த கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போது இந்த வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ரோல் சொல்ல ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு கஸ்டம் ரோல் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஜேர்னல் என்ட்ரி டியூட்டி மட்டும் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்து, ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ரூல் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ செட் அண்ட் செக்யூரிட்டி ரூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற வேல்யூ செட், அதாவது நமக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ செட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ செட்டுக்கும் நீங்கள் இன்கேஸ் செக்யூரிட்டி ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிமிலர்லி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ அதில் மல்டிபிள் லைன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஒரே ஒரு செக்மெண்ட் அக்கௌண்ட் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ரூல் வேணும் அப்படின்னா, ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த வேல்யூ செட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் வேல்யூ செட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ வேல்யூஸ் வந்துட்டு யூஸ்வலி நம்ம இமீடியட்டாக க்ரியேட் பண்ண மாட்டோம். ரீசன் பீயிங், இப்போது நீங்கள் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போது அங்கே தான் வந்துட்டு நம்ம லேபிள் கொடுப்போம். ஸோ அதில் தான் நமக்கு இது பிஎஸ்பி ஆவருமா இல்லை காஸ்ட் சென்டர் ஆவருமா நேச்சுரல் அக்கௌண்ட் ஆவருமாங்கிறது அதில் தான் சொல்லுவோம். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே அலோ போஸ்டிங் அலோ பட்ஜெட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஈவன் நேச்சுரல் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த லேபிள்லாம் கொடுத்து நீங்கள் சிஓஏலாம் டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேல்யூ செட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட ஸ்ட்ரக்சர் கான்ஃபிகுரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இபிஎஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசாக ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா,
சொல்ல வச்சு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இபிஎஸ்ல இருக்கிறது தான். ஸோ ஜஸ்ட் தட் ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ உங்களுக்கு டிலிமிட்டர் இருக்கும், அதாவது ஒரு செக்மெண்ட் வேல்யூவில் இருந்து இன்னொரு செக்மெண்ட் எப்படி நம்ம பிரித்து காட்ட போகிறோங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி கொடுக்கும்போது அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கோட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கீழே போயிட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ஸ்லாம் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கோடு, அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட சீக்வன்ஸ் ப்ராம்ப்டு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இபிஎஸ்ல இருக்கிற மாதிரி தான். ஸோ அடிஷ்னலி என்ன இருக்கும்னா இந்த ஏபிஐ நேம் இருக்கும். ஸோ இந்த ஏபிஐ நேம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது இன்டெக்ரேஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஸோ ஒரு சின்னாரியோ இருக்கு நமக்கு. ஸோ ஜிஎல் கோட் வந்துட்டு நம்ம டைரெக்டாக இங்கே கிரியேட் பண்ண மாட்டோம். ஆர் லெட்ஸ் சே ரெண்டு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு டைரெக்டாக இங்கே கிரியேட் பண்ண மாட்டோம், அங்கேருந்து அங்கே கிரியேட் பண்ணுறத வந்துட்டு நம்ம இங்கே வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த கேஸில் அவங்களோட ஏபிஐயை நம்ம கன்சியூம் பண்ணிக்க போகிறோம். இதே இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போது இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஏபிஐ நேம் சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. லெட்ஸ் ஏ கம்பெனி வேல்யூ நீங்கள் வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் பேசிஸில், லெட்ஸ் ஏ ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க இந்த ஸ்கெடியூல் அப்படின்னா, அப்போது இதுதான் வந்துட்டு ஏபிஐ நேம் கொடுத்தீங்கன்னா அந்த இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, என் பாயிண்ட் அப்ளிகேஷன், டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷனில் இந்த ஏபிஐ அவங்க கால் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நியூ வேல்யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த இன்டெக்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த ஏபிஐ நேம். ஓகேங்களா. ஸோ அடிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் அது போக உங்களுக்கு என்ன அடிஷனாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு இவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் செக்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு பேலன்சிங் செக்மெண்ட் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் பேலன்சிங் இருக்கும், அதுக்கப்புறம் தேர்ட் பேலன்சிங் கூட இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது அங்கே நம்ம கொடுக்குறதே இந்த ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ இது போக ஒரு சில ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் சே எனக்கு ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு லொக்கேஷன் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு லொக்கேஷன் வந்துட்டு கீ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நான் ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கிறது எல்லாமே நம்ம லொக்கேஷன் வச்சு தான் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கேஸில் வந்துட்டு நம்ம ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டாக லொக்கேஷனாக போட்டுருவோம். ஸோ இப்போ பிரான்ச் எல்லாம் வருது அப்படின்னா, பிரான்ச்சுக்கும் வந்துட்டு எனக்கு டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் டேலி ஆகணும் அப்படின்னா, அண்ட் இன்டர் கம்பெனியெல்லாம் இருக்குது உங்களுக்கு, ஸோ அதோட ரூல்ஸ்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வந்துட்டு பிரான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட்டும் இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவல் பண்ணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி ப்ராஜெக்டை வந்துட்டு தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு அடிஷனு. ஸோ அது போக, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நியூ லேபிள்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் கஸ்டம் காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில் டெஸ்டிங்கிறதுனால. பட் லைவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி இயர் ஆஃப் பட்ஜெட் அத்தாரிட்டி செக்மெண்ட் இதெல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட், இந்த லோக்கல் யூஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு, பட் அது இருக்காது உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போது அடிஷ்னலாக நீங்கள் அது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு செக்மெண்ட்டாக தான் இருக்கும், செக்மெண்ட் லேபிளாக தான் இருக்குமே தவிர அதுக்குள்ளே எந்த வேலிடேஷனுமே இருக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு காஸ்ட் சென்டர்னால் அதுக்கு ஒரு வேலிடேஷன் ஆரக்கிள் போட்டிருப்பாங்க, நேச்சுரல் அக்கௌண்ட்னா அதுக்கு ஒரு வேலிடேஷன் போட்டிருப்பாங்க. பட் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு இது வேலிடேஷன்லாம் ஆட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு லேபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கஷ்டம் இது. ஓகே. ஓகே. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இதாக இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இதுலேயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் கம்பெனி இருக்கும், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், நேச்சுரல், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த ரைட் ஆரோ இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்டரி தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, ஆமா, இப்போ அந்த செக்மெண்ட் கொடுக்க போகும்போது அங்க வந்து அதை நம்ம செகண்டரி போடலாம் இல்லையா? ஆமா, அந்த செக்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த லேபிள்ல வந்துட்டு செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தா வந்து அதுவும் கம்பைண்டா பேலன்ஸ் ஆகும். ஆமா ஆமா கரெக்ட், அதுவும் பேலன்ஸ் ஆகணும். அதுவும் பேலன்ஸ் ஆகல அப்படின்னா நமக்கு அந்த ஜர்னல் என்ட்ரி கிரியேட் ஆகாது, எரர் அடிக்கும், இந்த மாதிரி அன்பேலன்ஸ்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஸோ சிமிலர்லி ஐ மீன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேச்சுரல் அக்கௌண்ட்டும் ஒரு காஸ்ட் சென்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மூணு செக்மெண்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் காஸ்ட் சென்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஓகே இல்லாட்டி நான் இன்கம் கம்பெனி கூட ஒன்று க்ரியேட் பண்ணேன். மேக்ஸிமம் எவ்வளோ செக்மெண்ட் பண்ண முடியும்? இது சேம் தான் உங்களுக்கு அந்த 30 செக்மெண்ட் லிமிட், ஆமாம் அதே 30 தான் க்ரியேட் பண்ணுங்க, அதில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு இபிஎஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் ஆட் ஆகும், அண்ட் உங்களுக்கு ட்ரீ வெர்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது நான் அடுத்து சொல்கிறேன், பட் அதை தவிர உங்களுக்கு மேஜராக ஸ்ட்ரக்சர் லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஸ்டில் சேம் 30 செக்மெண்ட்ஸ் தான் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு செக்மெண்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தோம், பண்ணிட்டு வந்துட்டு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த பார்ட் வந்துட்டு நமக்கு முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் பேசிக்லி எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் லெஜர்ட்டை வந்துட்டு அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட்ஸே எனக்கு வந்துட்டு சிஓஐ ஸ்ட்ரக்சர் டைரெக்டாக அட்டாச் பண்ணும் இபிஎஸ் மாதிரி அப்படின்னா அது நமக்கு இங்கே பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் தான் அட்டாச் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸோட பர்பஸ் ஐ மீன் பெருசாக இஷ்யூ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது, பட் ப்ரைமர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு இது அக்வயர் பண்ண ப்ராடக்டில் நமக்கு ஆசட்டஸ் அப்படியே எடுத்து வந்திருக்காங்க ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு ப்ராப்ளி நீங்கள் ஒரு 4 ஆர் 5 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் பண்ணலாம்.
ஸோ அதுக்காக தான் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு எடுத்து வந்திருப்பாங்க. ஓகே இதில் அகைன் உங்களுக்கு அந்த ஏபிஐ நேம் வரும். ஸோ இது பர்பஸ் சேம் தான். ஸோ அதில் பார்த்த மாதிரி தான். ஓகே ஸோ அதுக்கப்புறம் சிமிலர்லி உங்களுக்கு அந்த டைனமிக் இன்சர்ட் அலௌடு, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் அண்ட் அலைஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நம்ம எதெல்லாம் கிரியேட் பண்ணுமோ அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது லிஸ்ட் ஆகும். ஓகே ஸோ இப்போ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஃபிளாக் நோவில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐ எனேபிள்டும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிஐ எனேபிள்டு கொடுக்கல அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிஐ எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த ரிப்போர்ட்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். அதாவது இந்த லெட்ஸ் ஏ கம்பெனி செக்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கம்பெனி 100 வந்துட்டு யூஎஸ் என்டிட்டி, அதுக்கப்புறம் 1001 வந்துட்டு லெட்ஸ் ஏ நியூயார்க் என்டிட்டின்னு ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது எனக்கு டீஃபால்ட்டாக நியூயார்க் என்டிட்டி வரணும், 101 வரணும் அப்படின்னா இதில் எய்தர் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கலாம், 101 சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா நான் இப்போது எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டிஃபால்ட் வேல்யூ எடுத்து வந்துக்கலாம். ஓகே ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் டிஃபால்ட் கொடுக்கல, ஸோ ஜஸ்ட் இது கொடுத்துருக்கேன், பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அந்த அக்கௌண்ட் ஹையராக்கி இதெல்லாம் இருந்தது இல்லையா நமக்கு இபிஎஸ்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் இருக்கும். ஸோ பேரண்ட்டு கீழே சைல்டு, சைல்டு கீழே கிராண்ட் சைல்டு, ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் மல்டிபிள் ட்ரீ வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வெர்ஷனு கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாமே வரும். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அப்போ பேரண்ட் ஒன்று, பேரண்ட் டூ, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே சைல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அது எல்லாமே பேசிக்லி உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பேலன்சஸ் எல்லாம் நீங்கள் ரோல் அப் ஆகி அந்த பேரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகே ஸோ அதுதான் ப்ரைமரி பர்பஸ். ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைடட் நமக்கு வந்துட்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார் கம்பெனி கம்பெனி செக்மெண்ட் தனியாக இருக்குது, ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார் நேச்சுரல் அக்கௌண்ட் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக அங்கே வந்துட்டு வேல்யூ செட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கேருந்து கூட பாப்புலேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் தனியாக இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இன்கேஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சிமிலர்லி நான் அதர் ரீதியும் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை டெப்ளாய் மட்டும் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெப்ளாய், ஸோ இது சிமிலர் டு இபிஎஸ் தான் உங்களுக்கு. ஸோ டெப்ளாய் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா காட்டும். ஸோ இது ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஸ்டன்ஸுக்கு ரன் ஆகும். அதாவது இந்த இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு நமக்கு லட்சே ஒரு 10 சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் பத்தில் ஏதோ ஒன்று இஷ்யூ இருந்தாலுமே நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அது நாட் நெசசரி நம்மளோடது இருக்குன்ட்டு இல்லை. ஸோ அதில் நீங்கள் எரர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த செக்மெண்ட்டில் என்ன எரர், எதனால் இந்த எரர் அடிக்குன்னு காட்டும் இதில். ஓகே ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா காட்டும். இல்லை அப்படின்னா ஆப்ஷனலி நீங்கள் இந்த டெப்ளாய்மெண்ட் எரர் மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன எரர்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே ஃபுல்லா எல்லா ஜிஎல் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சரையும் வேலிடேட் பண்ண மாதிரி.
ஆமாம், எல்லாமே வேலிடேட் பண்ணும். ஸோ அதான் நமக்கு 10 இருக்குது அப்படின்னா இந்த 10 வந்துட்டு நமக்கு வேலிடேட் பண்ணும் பேசிக்கலி. யூஸ்வலா ஒரு பிசினஸ் யூனிட்ல ஒரே சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் தானே அந்த யூஸ் பண்ணுவாங்க. அதான் நமக்கு ஒரே இது தான் இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ லட்சே எனக்கு லட்சே இந்தியா என்டிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியா என்டிட்டி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, சாரி, இப்போ இந்தியா என்டிட்டிக்கு வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கப்பூருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டே, ஸோ லெட்ஸே நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கம்பெனி கொடுத்துருக்கோம், ரெண்டாவது காஸ்ட் சென்டர் கொடுத்துருக்கோம், மூணாவது நேச்சுரல் அக்கௌண்ட்டு, நாலாவது வந்துட்டு அதாவது சிங்கப்பூருக்கு சொல்கிறேன் நான் லொக்கே ஆர் லெட்ஸே இந்தியாவுக்கு சொல்கிறேன். ஸோ லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் ஒன்று கொடுத்து, இந்த ஸ்டேட் வந்துட்டு லெட்ஸே நான் ஜிஎஸ்டிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் ஒன்று கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் லெட்ஸே ஃபியூச்சர் ஒன் ஃபியூச்சர் டூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது சிங்கப்பூரை பார்க்கும்போது நமக்கு சிங்கப்பூர் பிஸ்னஸில் வந்துட்டு லெட்ஸே ப்ராஜெக்ட் வைஸும் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதில் எனக்கு ஸ்டேட் அங்கே வராது. ஏன்னா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி வச்சு ரிப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு அங்கே கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இல்லை. ஸோ சிமிலர்லி அங்கே வந்துட்டு ஸ்டேட் வராது, ப்ளஸ் அடிஷன் டு தட் நமக்கு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அப்போ இது வந்துட்டு ரெண்டாவது இன்ஸ்டன்ஸாக வரும் நமக்கு. ஸோ சிமிலர்லி யூஎஸில் மாறுதுன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 வந்துடும். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட கஸ்டமரை பொறுத்து உங்களுக்கு அது மாறும். ஸோ அந்த மாதிரி 2-3 இருந்தது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி ஒன்று கரெக்டாக இருக்குது, ரெண்டாவது வந்துட்டு அதில் ஏதோ ஒன்று இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு செக் பாக்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது காட்டும். ஸோ அது வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அது வந்துட்டு சிஸ்டம் வேலிடேட் பண்ணும், வேலிடேட் பண்ணிட்டு சொல்லும். ஸோ மிஸ் ஆனது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நமக்கு ஸ்பெசிஃபிக் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வேணும்னா ஒன்று ரீஜன் வைஸ் இல்லைனா கண்ட்ரி வைஸ் இன்ஸ்டன்ஸ் வேணும் இல்லையா செப்பரேட்டாக? ஆமாம் ஆமாம். ஸோ அதான் மோஸ்ட்லி ரீஜன் வைஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு லொக்கேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அந்த செக்ரிகேஷன் இருக்கும், ஏன்னா அவங்க சேல்ஸ் பார்க்கும்போதே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் வைஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீஜன் வைஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு, இல்லை அப்படின்னா லொக்கேஷனுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு வேல்யூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஆர்கனைசேஷனுக்கு ஏசியா பேக் ஒரு இன்ஸ்டன்ஸ், இமேக் ஒரு இன்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி இல்லை. பட் நமக்கு இன்ஸ்டன்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே நீங்கள் இது சொல்கிறீங்க. ஓகே ஆ ஆமாம் கரெக்டு. ஸோ அதான் ஏஷியாவுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸு, ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு அதர் ரீஜனுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டு. அதான் நீங்கள் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம் 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 கரெக்ட் கரெக்ட்.
100% காட்டுது ஆனால் முடிய முடியும். அதான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆக்சுவலாக. அந்த 99 வரைக்கும் முடிஞ்சிருக்கு அந்த லாஸ்ட் 1%. ஸோ இது முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு டெப்ளாய்டுன்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இந்த டெப்ளாய்டு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிஓஏவும் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லீகல் என்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக லெஜர் கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த சிஓஏ வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ சிஓஏ வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்துட்டு, ஸோ இன்கேஸ் ஸோ மேனுவலாக ஆட் பண்ணுறது அஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புது கம்பெனி வேல்யூ ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நான் ஜஸ்ட் மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ என்னால் இதில் வந்துட்டு வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த கோடு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸெல் ஃபைலில் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு FDDI, ஸோ அந்த ஆரக்கிள் ரெப்பாசிட்ரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரெப்பாசிட்ரியிலேருந்து நீங்கள் இந்த எக்ஸெல் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த ஃபைலை லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் அட் ஹை லெவல் இந்த டேட்டா எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுவோங்கிறது மட்டும் போய்க்கா சொல்லிடுறேன். இப்போ இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸெல் எஸ்எம், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸெல் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இதை நீங்கள் இந்த எக்ஸெல் ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபியூ சாம்பிள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரீன் ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பேசிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ செட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ செட் கோடு கொடுத்துட்டு அந்த வேல்யூஸ் அதை ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்மரி சம்மரி வந்துட்டு உங்களுக்கு பேரண்ட் அப்படின்னா சம்மரி எஸ் கொடுத்துட்டு இந்த போஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் வந்துட்டு நோ கொடுத்துருவோம். ஸோ அதே இது சைல்டு வேல்யூ அப்படின்னா நீங்கள் இதில் நோ கொடுத்துட்டு இது ரெண்டுலேயும் எஸ் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கேட்டகரி. ஸோ இப்போது இது இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த கேட்டகரி வச்சு நீங்கள் எடுக்கணும். இப்போ லெட்ஸ் எனக்கு லயபிலிட்டி அக்கௌண்ட் இருக்குது, இந்த லயபிலிட்டிக்கு கீழேயே வந்துட்டு எனக்கு சப்ளை லைபிலிட்டி இருக்குது, எனக்கு எம்ப்ளாயி லைபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் லட்சே ஒரு மிஸ்லினஸ் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், சும்மா பெட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் புக் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இப்போது எனக்கு இதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அது ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேபிள் அண்ட் ரிசீவபிளில் வந்துட்டு உங்களுக்கு ஏபி டு ஜிஎல் ரிகன்சிலேஷனுக்கு அதுலேயே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அந்த டேட்டா வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் இருந்தால் கூட நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸே ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னா
இங்கே கேட்டகரியில் நம்ம ரிசீபிள்னு கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏஆர் டு ஜிஎல் ரெக்கன்சிலேஷன் ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு அன்அக்கௌண்டட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, இன்கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே சிஸ்டம் காட்டிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த பர்பஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டு லோட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரண்ட் அண்ட் சைல்ட் காம்பினேஷன் இருக்கும், பட் இது உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அந்த பேரண்ட் சைல்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ இந்த ஷீட் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த ஒரு ஷீட் மட்டும் டேட்டா ஃபில் பண்ணிட்டு இந்த ஷீட் கம்ப்ளீட்டாக பிளாங்காக போட்டு கூட நீங்கள் லோட் பண்ணலாம். ஓகே, பட் இன்கேஸ் நம்ம இங்கே ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது ஃபைனலைஸ்டு வெர்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம சிஓஏ வேல்யூஸே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கேஸில் நீங்கள் உங்களோட வேல்யூ செட் கோடு, அதுக்கப்புறம் ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரு, ட்ரீ வெர்ஷன் நேம் இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதுலேயே நீங்கள் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் இந்த வேல்யூஸு. ஸோ இந்த வேல்யூஸுங்கிறது வந்துட்டு உங்களோட சைல்டு வேல்யூஸு, அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்டு. ஸோ பேரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வரைக்கும் வச்சுக்கலாம், பட் யூஸ்வலி நம்ம 10 வரைக்கும் போக மாட்டோம். ஸோ டு தி மேக்ஸிமம் 3. ஸோ 3-ஐ தாண்ட மாட்டோம், ஐடியலி நம்ம 2 வச்சுருப்போம். ஸோ ப்ராபப்ளி நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா 3 வரைக்கும் கூட வச்சுருப்போம், பட் நாட் மோர் தென் 3 இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கணும். அதாவது இப்போ எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே என்னால் சைல்டு அக்கௌண்ட் எடுத்து வர முடியும். ஸோ அகெயின் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேரண்ட் நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது இல்லாமல் நான் டைரெக்டாக 3-ல போட்டேன் அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு லோட் ஆகாது, ஃபெயில் ஆகிடும். ஏன்னா இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு இந்த பேரண்ட் 2 இல்லை அப்படின்னா, டைரெக்டாக இங்கேருந்து நம்ம பேரண்ட் 3 போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்காது. ஸோ அதனால் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இந்த ஃபைல் வந்துட்டு எடுத்துரும். ஸோ அதனால் இன்கேஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சில கேஸுக்கு வந்துட்டு பேரண்ட் 2 இல்லாமல் வருது அப்படின்னா ஒரு டம்மி பேரண்ட் 2-1 க்ரியேட் பண்ணுவோம். அதாவது பேரண்ட் 3-க்கு உள்ள நேமே நம்ம பேரண்ட் 2-க்கு வச்சுட்டு அதுக்கு கீழே சைல்டு வேல்யூ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி இங்கே உங்களுக்கு அந்த பேரண்ட் சைல்டு வேல்யூஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷீட் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரேட் சிஎஸ்வி. ஸோ ஜென்ரேட் சிஎஸ்வி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சிஎஸ்வி ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது உங்களோட லோக்கல் என்வாயன்மெண்டில், லோக்கல் சிஸ்டமில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லோட் பண்ணுறக்குள்ள ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இதில் இருக்கும், அதாவது கன்கரண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி இங்கே ஸ்கெடியூல் ப்ராசஸ்ன்னு இருக்கும், இந்த பாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஸ்கெடியூல்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நம்ம லோட் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷன் டு தட் அந்த இம்போர்ட் ப்ரோக்ராமும் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இது இந்த லோட் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் ப்ரோக்ராமு. என்ன உங்களுக்கு இந்த எஃபிடிஐ டெம்ப்ளேட் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அசட்டு, அசட் லீஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிமிலர்லி இப்போ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் வேல்யூஸ் மேபி கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, வி கேப்ஸில் இருக்கிறதுனால வரல, ஏன்னா நான் ஸ்மாலில் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செக்மெண்ட் வேல்யூஸ் அண்ட் ஹையராக்கீஸ் இதை கொடுத்துட்டு இப்போ லோக்கலில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட நியூ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ப்ரௌஸுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஓடி முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இம்போர்ட் செக்மெண்ட் வேல்யூஸ் அண்ட் ஹையரார்க்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட் ப்ராசஸ் இதில் அட்டாச் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராம் திருப்பி நீங்கள் ரன் பண்ணும். ரன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சிஓஏ வேல்யூஸ் வந்துட்டு இதில் லோட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் அங்கே வேல்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் உங்களோட அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர், ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர்லேயே அந்த நோடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்னால் என்ன, எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோங்கிறது சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் அக்கௌண்ட் ஹைராக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரீ ஸ்ட்ரக்சருன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரீ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் க்ரியேட் ட்ரீ கொடுத்துட்டு பிபிஐ, ஓகே கொடுத்துட்டு இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் அக்கௌண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட், சாரி அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் ஹையரார்க்கி, இதை கொடுத்துக்குங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வேல்யூ செட் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ், அது சைல்டு வேல்யூஸ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட் வேல்யூஸ். ஸோ ரெண்டத்துக்குமே உங்களோட வேல்யூ செட் கோட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அந்த எக்ஸல் ஷீட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் அந்த வேல்யூ செட் கோட் கொடுத்துருப்போம். ஸோ அது எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு இங்கே மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே கொடுத்துக்கிறத வச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அங்கே ஒர்க் ஆகும் ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிச்சு நான் பிபிஐ கம்பெனின்ட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா சில டைம் நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் எரர் அடிக்கும். ஸோ அதனால் இங்கே ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சப்மிட் அண்ட் ஆட் வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீ வெர்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வெர்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு லிமிட் இல்லை, பட் மோர் தென் டூ நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த சிஓஏ ஸ்ட்ரக்சரில் வேல்யூ செட்டில் நம்ம கம்பெனி ஒன்று கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு காஸ்ட் சென்டர் இருந்தது. இப்போ இதில் லட்சே எனக்கு கம்பெனிக்கும் ஜிஎல் அக்கௌண்ட் செக்மெண்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா இதில் ரெண்டு வெர்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு வெர்ஷன் ஒன் வந்துட்டு நமக்கு கம்பெனியும் வெர்ஷன் டூ வந்துட்டு ஜிஎல் அக்கௌண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லட்சே BPI version. கொடுத்துட்டு நீங்கள் எஃபெக்டிவ் டேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவ் டேட் லெட்ஸே ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீ வெர்ஷன் மட்டும் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபைல், அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸல் ஃபைல் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களோட அந்த வேல்யூஸ் எல்லாமே காட்டும். ஸோ எந்த பேரண்ட் கீழே எந்த சைல்டுங்கிற மாதிரி காட்டும். ஸோ அடுத்தது உங்களுக்கு லோட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். பட் இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு உங்களோட வேல்யூஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வேல்யூஸ்லாம் லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இருக்காது வேல்யூஸு. ஸோ இன்கேஸ் நீங்கள் புது வேல்யூ ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஆட் ஆகிடும். ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி மேனுவலாக ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு வேல்யூஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 200-300 ஆச்சு இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் மேனுவலாக பண்ண மாட்டோம், பட் ஆப்ஷன் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது இந்த வெர்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இதுலேயே கீழே வந்தோம்னா லெட்ஸ் சே
ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டிராஃப்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வெர்ஷனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணோம்னா தான் இதை வச்சு நம்மளால் இது ஒடிக்கல் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த அப்லோட்லாம் நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி அகெயின் இது வந்துட்டு நமக்கு அப்லோட் ஆகாது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆடிட்டு, இன்னொன்று வந்துட்டு ஃப்ளாட்னிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ இது ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இதில் வந்துட்டு ஆன்லைன் ஆடிட் கொடுத்துருங்க. ஸோ ஆடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆடிட் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்னிங் ப்ராசஸ் வந்துட்டு ரன் பண்ணும். ஓகே. ஸோ இது முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளாட்னிங் இருக்கும். இதில் ரோ ஃப்ளாட்லிங் அண்ட் காலம் ஃப்ளாட்டிங், ஸோ ரெண்டும் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போது இது க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் லெட்ஸே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது கொடு இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அதுதான். ஓகே. ஸோ நீங்கள் அந்த வேல்யூஸ்லாம் லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற சைல்டு வேல்யூஸ் இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஹையரார்க்கீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அது எல்லாமே நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறக்கு உங்களுக்கு அந்த ஒன்று ஆடிட்டிங் பண்ணணும், அந்த ஆன்லைன் ஆடிட் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஃப்ளாட்னிங் ப்ராசஸ் நீங்கள் ரன் பண்ணும். ஓகே. ஸோ இது ரெண்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸல் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஓஏ லோட் ஆகிடும். ஓகே. இப்போ உங்களுக்கு சிஓஏ லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது லெட்ஜர் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஐ மீன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணோம், பட் சிஓஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு மேனேஜ் அட்ரஸ். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ நான் கிரியேட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்ரு. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி அட்ரஸ் ஸ்டைல் வந்துட்டு மாறும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸே நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அட்ரஸ் ஒன் மேண்டேட்ரி சிட்டி பின்கோடு அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் லீகல் என்டிட்டி. ஸோ இந்த மேனேஜ் லீகல் என்டிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் லீகல் என்டிட்டி கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு புது லீகல் என்டிட்டி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் நான் இதை செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இங்கே மேனேஜ் லீகல் என்டிட்டியில் போயிட்டு இப்போ இந்த ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கோப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எய்தர் ஒரு புது ஸ்கோப்பை கிளிக் பண்ண முடியும், அப்படி இல்லை அப்படின்னா ஓகே. ஸோ அதில் ஆல்ரெடி ஒரு ஸ்கோப் இருந்ததுனால அது அப்டேட் ஆக மாட்டேங்குது. பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி உங்களுக்கு வரும் டெஸ்ட்டுங்கிறதுனால ஏன் வரலன்னு தெரில. ஸோ அந்த ஸ்கோப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், எய்தர் டு செலக்ட் தி எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் நம்ம க்ரியேட் நியூ கொடுத்துட்டு புதுசு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இது செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே கண்ட்ரி வந்துட்டு இந்தியா அப்படின்னா நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு ப்ராப்ளி ஏபிஏ யூனிட்
இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேரோல் ஸ்டாட்டுட்டரி யூனிட் ஆர் லீகல் எம்ப்ளாய். ஸோ இது உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, அந்த யூசர்லாம் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால் இங்கேயே நான் லீகல் எம்ப்ளாயரும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் அந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது நான் இப்போதைக்கு ஜஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், பட் நீங்கள் ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு க்ரியேட் ஆகிடும், லீகல் என்டிட்டி வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லெட்ஜர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் லெஜர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் லெஜரில் மேனேஜ் ப்ரைமரி லெஜர்ஸ், ஸோ இதை கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட லெஜர் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் லெஜர் நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு லெஜர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் சொன்னேன் அந்த லீகல் என்டிட்டியில். ஸோ இப்போ இந்த ஸ்கோப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா புது லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அங்கே சமவும் நமக்கு வரல. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரைமரி லெஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன, நம்ம ஆல்ரெடி லெஜர் க்ரியேட் பண்ணுறோம்னாலும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பிபிஐன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கலாம், இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, ஸோ இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் இன்டர்வல் பீரியட் இருக்கும். ஒன்று இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஷனலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கிலீஷ் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரீடெயின் ஏர்னிங்ஸ். ஸோ ரீடெயின் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இயர் அண்ட் க்ளோஷர் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட இது இருக்கு இல்லையா, உங்களோட பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேலன்ஸ் எல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திருப்பி இந்த என்ட்ரி வந்துட்டு ரிவர்சல் ஆகும். பேசிக்லி அந்த பீரியட் க்ளோஷர் என்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது என்னென்னா உங்களோட சர்ப்ரஸ் ப்ராஃபிட் ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் ரீடெயின் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நெக்ஸ்ட் சேவ். ஓகே, இதில் ஒரு புது கம்பெனி ஒன்று ஆட் பண்ணிடுறேன். டூப்ளிகேட் ஓகே, ஸோ 201 ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ 201. ஓகே,
ஆல்ரெடி ஓகே. ஸோ இப்போ அது நான் என்ன பண்ணுறேன்னா இதில் அட்டாச் பண்ணிடுறேன். 901. So retain earnings. ஓகே ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு அந்த கார்பரேட் ரேட், கார்பரேட் ஆர் உங்களோட கஸ்டம் ரேட் நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஸோ இது எதுக்குன்னா அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லெட்ஸே 2-3 லெட்ஜர் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒன்று, இந்தியாவில் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த கன்சால்டேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் தட் நம்ம டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி எலிமினேஷன் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனில் இங்கேருந்து எடுத்துக்கோ உங்களுக்கு. ஓகே ஸோ இங்கே நீங்கள் கார்பரேட் கொடுக்குறீங்கன்னா இந்த ரேட் வந்துட்டு கார்பரேட் கொடுத்துட்டு நீங்கள் கார்பரேட் ஆர் வாட் எவர் அந்த இது நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு என்ன ரேட் டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேட் டைப் இதில் அட்டாச் பண்ணிட்டு இதில் நீங்கள் கம்யூலேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஆப்ஷனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட இருக்கும். ஸோ நெட் க்ளோசிங் பேலன்ஸ் ஜேர்னல்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஆக்சுவலில் இல்லாமல் அந்த நெட்டு, நெட்டுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டெபிட் மைனஸ் கிரெடிட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெட்டில் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு இது வராது, ஸ்பெசிஃபிக் டு தி கண்ட்ரி தான் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு. இந்த சப்ளஜர் பீரியட் க்ளோஸ் ஆகாமல் ஜிஎல் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் ப்ரிவெண்ட் இந்த செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா சப்ளஜர் பீரியட் க்ளோஸ் பண்ண சொல்லும் உங்களுக்கு. ஓகே ஸோ ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்கும். ஓகே அதுக்கப்புறம் இந்த கெய்னர் லாஸ் ட்ராக்கிங் செக்மெண்ட் இதெல்லாம் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது யூஸ்வலாக நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதில் போய் விழுகுதுங்கிறதே தெரியாது. ஏன்னா அதை ட்ரில் டவுன் பண்ணி திருப்பி அதை எடுத்து வர்றதெல்லாம் பெரிய ப்ராசஸ். பிகாஸ் நீங்கள் வித்தவுட் சஸ்பென்ஸ் கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு சில டைமில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் இந்த இந்த அக்கௌண்ட் எப்படி வந்திருக்குங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணுறக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் அடிஷ்னலாக நீங்கள் சஸ்பென்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸில் விழுறது எப்படி வருங்கிறது தெரியாது. ஸோ அதனால் யூஸ்வலி நம்ம அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ அன்பேலன்ஸ்டு எதாவது இருக்குது அப்படின்னா அந்த அன்பேலன்ஸ் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஸ்பென்ஸில் போய் விழுந்துடும். ஸோ அது எக்ஸாக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது. ஸோ அதனால் யூஸ்வலி கொடுக்க மாட்டோம். பட் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டிங் அக்கௌண்ட் இருக்குது, அதாவது ப்ரெசிஷன் வேல்யூ 0.56 அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கரன்சி வேரியேஷனில் 0.1 இல்லாட்டி 1 ரூபி 2 ரூபி அப்படி வருதுன்னா ஸோ அதோட வேரியன்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு இதில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு கொடுத்தீங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகும், இந்த இந்த அக்கௌண்ட்டில் போய் விழுகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது விழுகாது. ஓகே ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல். ஸோ இது அகெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு. ஓகேங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ரூவல் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ரூவல் ஃபார் இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ப்ரையர் இது. ஓகே ஸோ லிமிட் டு ஜேர்னல் சிங்கிள் கரன்சி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர் கம்பெனி. ஸோ ஓகே பிஃபோர் தட் இந்த ரெக்கன்சிலேஷன். ஸோ இது அகெயின் அக்கௌண்ட் ரெக்கன்சிலேஷன் ஜிஎலுக்குள்ளே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது சேம் திங், அந்த கிளியரிங் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதுதான் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஜேர்னல் பை அக்கௌண்டிங் டேட்டு.
அதாவது இன்னைக்கு நான் ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் போட்டிருக்கேன்னா 10 சேர்த்து ஒரு ஜேர்னலாக வரும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது போக உங்களுக்கு அந்த லெஜர் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப் லெஜர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் சம்மரைஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்துட்டு லெட்ஸே இப்போ உங்களுக்கு ரெண்டு என்டிட்டி இருக்குது, அதாவது ரெண்டு லெட்ஜர் இருக்குது, லெட்ஜர் ஏ இருக்குது, லெட்ஜர் பி இருக்குது. ஸோ லெட்ஜர் ஏல இருக்கிற லீகல் என்டிட்டிக்கும் லெட்ஜர் ஏல இருக்கிற அதே லீகல் என்டிட்டி டூ கீழே இருக்கிற டிரான்சாக்ஷன் தான் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டு இன்னொரு பிஸ்னஸ் யூனிட் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாமே எப்படி சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கணும்னா, அதாவது லீகல் என்டிட்டி ஒன்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து லீகல் என்டிட்டி டூவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு லீகல் ஐ மீன் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனில் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு அடிஷ்னல் செட்டப் என்ன இருக்கும் அப்படின்னா, பேலன்சிங் ரூல்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர் கம்பெனி என்ட்ரிஸும் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆவரேஜ் பேலன்சஸ், அதாவது பீரியட் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆவரேஜ் பேலன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ டாக்குமெண்ட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ சிமிலர் டு இபிஎஸ், நம்மளால் பிஸ்னஸ் யூனிட் லெவலில் டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளி இந்தியா சினாரியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு உங்களுக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் டைப்புக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் கொடுக்கும். பட் ஸ்டில் அது வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ் யூனிட் லெவலில் ஒர்க் ஆகாது. அகெயின் அது வந்துட்டு எதை நீங்கள் லீகல் என்டிட்டி வைஸ் பண்ணலாம், இல்லாட்டி லெட்ஜர் வைஸ் பண்ணலாம். ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு லெட்ஜர்லேயே வந்துட்டு மல்டிபிள் லீகல் என்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்துட்டு நீங்கள் லீகல் என்டிட்டி லெவலில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் சீக்வன்ஸிங் செக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லெஜர் லெவல்லையே கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் மட்டும் ஆகும். ஏன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அது மேண்டேட்ரியாக வேணுமா வேண்டாமாங்கிறது தான் என்ஃபோர்ஸிங் ஆப்ஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் டேட் ஆர்டர் தான் அது. ஓகே. அக்கௌண்டிங் டேட்டோட ஆர்டர் வச்சு உங்களுக்கு க்ரோனாலஜிக்கலி வேணும்னா இந்த ஆப்ஷன் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடிக்கல் இந்த, ஸோ உங்களுக்கு இந்த லெட்ஜரோட ஸ்பெசிஃபை ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் ஜென்ரல் லெட்ஜர், ஜென்ரல் லெட்ஜரில் போயிட்டு ஆல் டாஸ்க். ஸோ ஆல் டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அசைன் லீகல் என்டிட்டிஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி மாறிடுச்சு. ஸோ அதை லீகல் என்டிட்டி வந்துட்டு இந்த லெட்ஜர் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா இப்போ பிஸ்னஸ் யூனிட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் லீகல் என்டிட்டி இதெல்லாமே சிங்க் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த செட்டப் முடிச்சிங்கன்னா தான் உங்களால் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஈவன் டு கம்ப்ளீட் இந்த லெட்ஜர் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு லீகல் என்டிட்டி அசோசியேட் பண்ணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு என்டிட்டி அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவோம் அது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண லீகல் என்டிட்டி. ஸோ அசோசியேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நீங்கள் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ வந்துட்டு அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ வந்துட்டு அட் லீகல் என்டிட்டி லெவல்லையே நான் கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்பிள் லீகல் என்டிட்டி இல்லை, ஒரே லீகல் என்டிட்டி தான் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளி நீங்கள் ஒரு லெஜர்லேயே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம சினாரியோவில் மல்டிப்புள் இருக்குங்கிறனால நான் லீகல் என்டிட்டி லெவல்லையே கொடுத்துட்றேன். 901 தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ பிபிஐ யூஎஸ் யூனிட்டு. ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ்.
ஸோ இப்போ இது முடிஞ்சது அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செகண்டரி லெஜர் ஒன்று இருக்குது, ரிப்போர்ட்டிங் லெஜர் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ செகண்டரி லெஜர் வந்துட்டு இன்கேஸ் அதர் சினாரியோ பார்த்தோம் இல்லையா, இப்போ நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு லெட்ஸே இந்தியாவுக்கு ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் செகண்டரி லெஜர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செகண்டரி லெஜர் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு இபிஎஸ் தான் உங்களுக்கு. ஸோ இது அட்டாச் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக உங்களோட செகண்டரி லெஜர் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், இதுக்கு அதுக்கு மாறுது அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேறு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன லெவலில் உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எதர் ஜேர்னல் ஆர் பேலன்ஸ் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்டரி லெஜர் க்ரியேட் ஆகிடும். ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டிங் லெஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் நியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்டிங் லெஜர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, இது சேம் ஆப்ஷன்ஸ் தான், நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் லெட்ஜர் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஓகே, ரிப்போர்ட்டிங் லெட்ஜரில் கரன்சி மட்டும்தான் மாற்ற முடியும், இதில் இபிஎஸ்ல இதில் எல்லா ஆப்ஷனும் வருது. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், நான் மறுபடியும் உங்களுக்கு போய் காட்டுற போகிறோங்களா. இதில் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, கேலண்டர், எல்லா ஆப்ஷனும் காட்டுறோம். மேனேஜ் ரிப்போர்ட்டிங் கரன்சிஸ். ஸோ இதில் போயிட்டு இப்போ ஆட் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்களோட ரிப்போர்ட்டிங் லெஜரோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரன்சி, அதுக்கப்புறம் எந்த லெவலில் உங்களோட இந்த கன்வர்ஷன் இருக்கும், ஸோ இது வரும். ஜர்னல் லெவல். ஆமாம், ஆமாம், கரெக்ட், ஜர்னல் லெவல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னலி உங்களோட அந்த ரேட் டைப் இது மட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலர்லி உங்களுக்கு செகண்டரி லெஜரோட லெஜர் ஆப்ஷன்ஸு, அதுக்கு உங்களோட ரிப்போர்ட்டிங் லெஜரோட லெஜர் ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் மேப்பிங் இருக்குது அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மல்டிப்புள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சீ, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் நேமு, அதுக்கப்புறம் அந்த பேசிக்லி அந்த லெஜர் டு இந்த லெஜரோட அந்த கன்வர்ஷன் வந்துட்டு இதில் கொடுப்போம். ஸோ நம்மளோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதோட கன்வர்ஷன் ஆர் அதோட மேப்பிங் வந்துட்டு நம்ம இதில் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்னா உங்களுக்கு அந்த கியூப்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ கியூப்னா என்ன அப்படின்னா பேசிக்லி நம்ம இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, ஸோ இதில் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஃப்எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஆர்எஸ் இருக்குது. ஸோ இந்த எஃப்ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டேட்டா வந்துட்டு இந்த கியூப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இந்த கியூபோட ட்ரான்சாக்ஷன், அந்த கியூப் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது இந்த கியூப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெஜர் கான்ஃபிகரேஷன் முடித்தோம் அப்படின்னா நமக்கு கியூப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னல்லாம் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ போஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நம்ம போஸ்ட் பண்ணும்போதும் இந்த கியூப் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்ம எஃப்எஸ்டியில் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கியூப் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் கியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு இது இருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒன்று ஒன்று எடுத்து காட்டுறேன்.
ஓகே, இதுக்கும் செகண்டரி லெட்ஜர் இல்லை. அரல்ஸ் நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு செகண்டரி லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிபிஐ ஓகே, நான் இது சேஞ்ச் பண்ணல. ஸோ இது ஆஸ் இட் இஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ப்ராப்ளி கேலண்டர் வேறு கொடுக்கணும். ஓகே, ஸோ கன்வர்ஷன் லெவல் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட் பண்ணிட்டு ஓகே ஜோனல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேலன்ஸஸ்க்கு வரும். நம்ம ஜோனல் லெவல் கொடுத்துருக்கனால நான் அக்கௌண்டிங் மெத்தட் செலக்ட் பண்ணல. ஓகே, செகண்டரி லெட்ஜர். ஆமாம், செகண்டரி லெட்ஜர். ஓகே, ஸோ சிமிலர்லி நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரைமரி லெட்ஜர் கொடுக்குற மாதிரி செகண்டரி லெட்ஜரோட ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நான் காமிச்சது. ஸோ அந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்கிறனால ஸ்டேட்டஸ் இன்னும் இன் ப்ராக்ரஸ்லேயே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதில் சிமிலர்லி அந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதே ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பட் ரியல் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் என்ன மாறும் அப்படின்னா உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறும். பட் இந்த கேஸில் நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் சேம் ஸ்ட்ரக்சர் போட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஆசட்டஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரைமரி டு செகண்டரி லெட்ஜர் மேப்பிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட கன்வர்ஷன் ரேட் டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேஸில் கார்ப்பரேட்டுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூல் ஒன்று இருக்கும், அதாவது ஜேர்னல் கன்வர்ஷன் ரூல்ஸ். அதாவது நமக்கு வந்துட்டு அந்த க்ளோசிங் ஜேர்னல், அதாவது நம்ம அந்த ப்ரைமரி லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது அந்த ரீட்டைன் ஏர்னிங் சொன்னோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேர்னல் ஒன்று க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஜேர்னல் வந்துட்டு நமக்கு செகண்டரி லெட்ஜரில் அகெயின் நமக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கலாம். பட் யூஸ்வலி அது கொடுக்க மாட்டோம் டு அவாய்ட் அந்த என்ட்ரி ஆகவே நீங்கள் வர வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு ப்ரைமரி லெஜரில் தான் யூஸ்வலி எடுப்போம். ஸோ செகண்டரி லெஜரில் வேறு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா அகைன் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் டு அவாய்ட் தட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஜேர்னல் டு த செகண்டரி லெஜர்ன்னு சொல்லிட்டு நோ கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு க்ளோசிங் ஜேர்னலுக்கும் வரும், ரீவல்யூஷனுக்கும் வரும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், லெட்ஸே உங்களுக்கு காஸ்டிங்கோட ட்ரான்சாக்ஷன் வேண்டாம் இல்லாட்டி ரிசீவ்லோட ட்ரான்சாக்ஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த சோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரிசீவ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவ்லோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே மூவ் ஆகாது, இந்த செகண்டரி லெட்ஜருக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் ஜேர்னல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரம் சோர்ஸ் லெட்ஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாக க்ரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணும்போது இந்த செகண்டரி லெட்ஜர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஆப்ஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேப்பிங் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த லீகல் என்டிட்டிஸ். ஓகே ஓகே ஃபைன், இது அசைன் ஆகி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ப்ராப்ளி இதோட நான் இது பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிப்போர்ட்டிங் கரன்சிஸ் வந்துட்டு நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக க்ரியேட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிமிலர்லி நமக்கு இங்கே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா சேம் கன்வர்ஷன் லெவல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த சேம் கன்வர்ஷன் லெவல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இப்போ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னா அந்த க்யூப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ப்ரைமரி லெஜர் ஒன்று இருக்கும், செகண்டரி லெஜர் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டுன்னு இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஒன்று ரன் ஆகும் அந்த க்யூப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த க்யூப் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஜர் கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் க்யூவும் சிஸ்டம் காட்டும். ஓகே, ஸோ இப்போ இது செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ரெக்வயர்ட் டாஸ்க்குன்னு மாற்றிட்டு இந்த ப்ரைமரி லெஜர் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பிபிஐ, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இன்னும் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கீப் ஒன்றும் அப்டேட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் க்யூப் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான், ஸோ இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த லெஜர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ரெண்டு ஸ்டெப் தான். ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு பீரியட் ஓப்பன் பண்ணுறது, ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆட்சஸ் கொடுக்கறது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதாகிடும், இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பீரியட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுத்தீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, டேட்டா ஆக்சஸ் நம்ம இன்னும் கொடுக்கலங்கிறனால நமக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் ஷோ ஆகலை. ஃபர்ஸ்ட்டு இதில் ஸ்டேட் ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷனு. ஸோ இதில் போயிட்டு ஆட், ஸோ ஆட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூசர் நேம், ஜஸ்ட் அந்த யூசர் நேம் எடுத்துக்கிறோம்.
ஸோ இதுக்கு ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரோல் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்கௌண்டன்ட், இன்னொன்று வந்துட்டு ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ பீரியட் க்ளோஷர் அதுக்கப்புறம் பீரியட் ஓப்பனிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் தேவைப்படும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளி ஜென்ரல் அக்கௌண்டன்ட் ரோல் வந்துட்டு லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே நான் கொடுத்துட்றேன் ஆக்சஸ்ஸு, அதாவது ப்ரைமரி லெஜர் செகண்டரி லெஜர் ரெண்டுத்துக்குமே. ஓகே, ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்னைசேஷன் ப்ரோக்ராம் ஒன் ரன் ஆகும். ஸோ இந்த சிங்க்னைசேஷன் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா இந்த யூசர் அண்ட் ரோல் இது ரெண்டையும் வந்துட்டு டேக் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரன் பண்ணோன்னா அந்த டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுமே வரும். ஸோ அதான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பீரியட் பார்த்தீங்கன்னா April 24 தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த செட்டப்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பீரியட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் போனோன்னா நமக்கு ஒரு ஒர்க் ஏரியா இருக்கும். ஸோ ஜென்ரல் ஜென்ரல் அக்கௌண்டிங் சொல்லிட்டு இருக்கும். இந்த ஜென்ரல் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் க்ளோஸ்ன்னு தனியாகவே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எல்லா மாடியூலுக்குமே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ பேபிள், ரிசீவபிள், ஜென்ரல் லெட்ஜர் எல்லாத்துக்குமே இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் லெட்ஜர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லெட்ஜர் வரும். ஸோ லெட்ஸே நான் பிஎல் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்போது லெட்ஸ் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு பீரியட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ், ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு வராது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அங்கே ஓப்பன் கொடுத்துட்டு இமீடியட்டாக இங்கே வந்தனால உங்களுக்கு அகெயின் சொல்லுது. இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இது மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை டேட்டா ஆக்சஸ் கொடுத்தோம், பீரியடும் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் லெஜர், ஐ மீன் ஜென்ரல் லெஜர் மாடியூல் போயிட்டு நீங்கள் ஜேர்னல்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜேர்னல்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் தனியாகவும் செகண்டரி லெட்ஜர் தனியாகவும் நம்ம பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் போஸ்டிங் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் ஜேர்னல்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ க்ரியேட் அக்கௌண்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த செகண்டரி லெட்ஜர்லேயும் க்ரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ரெண்டுலேயுமே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜேர்னல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஜேர்னல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஸோ அது காட்டும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் எரர் இருக்குன்னா அந்த எரர் காட்டும். ஸோ இது நம்ம இன்னும் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே க்ரியேட் பண்ணலங்கிறனால நமக்கு இதில் எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ புது ட்ரான்சாக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு சேவ் மட்டும் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்டில் காட்டும். ஓகே, லெட்ஸ் சீ adjustment JV.
ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி மற்றது எல்லாமே ஆசட்டஸ் உங்களுக்கு இபிஎஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஜேர்னல் பேட்ச் இருக்கும். ஸோ பேட்சுக்கு கீழே நீங்கள் மல்டிபிள் ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், இதில் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் மல்டிபிள் இது கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லெட்ஜர், அக்கௌண்டிங் டேட்டு, கேட்டகரி, ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இது கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் கரன்சி ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா இல்லை லெஜர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஜர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் டைப் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இது கிரியேட் பண்ணுறது ஃபங்க்ஷனல் கரன்சிலே கிரியேட் பண்ணுறேன், பட் இன்கேஸ் ஃபாரின் கரன்சி கிரியேட் பண்ணோம்னா அதுதான் ஆப்ஷன். ஸோ அதில் கரன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு $10,000 போடுறேன். ஸோ அதே மாதிரி, ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி மாதிரி ஒன்று புக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேவி உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ ப்ராப்ளம் இந்த கேஸ்க்கு ஜஸ்ட் ஃபார் இது போடுறேன். ஸோ இது போட்டுட்டு வாட்டர் யூசேஜ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணிட்டு கிரெடிட் கேஷ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி கம்ப்ளீட் கொடுத்துட்டு போஸ்ட் நீங்கள் லேட்டராக கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது எதுக்கு பண்ணுவோன்னா அந்த ஃபியூச்சர் இன்டர்வல் பீரியடில் இன்கேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போஸ்டிங் கூட கொடுத்துக்கலாம். போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சிமிலர் டு இபிஎஸ் தான், உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ரன் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஜேர்னல் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஜேர்னல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேனேஜ் ஜேர்னல்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட பீரியடை வச்சு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியடோட ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்டிங் முடியல, ஸோ அதனால் செலக்டட் ஃபார் போஸ்டிங்கில் இருக்கு. ஸோ ப்ராப்ளி திருப்பி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது போஸ்டட்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அது, ஸோ அது தவிர இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ளிச்சரோட அக்கௌண்டிங் இன்கேஸ் நீங்கள் ரன் பண்ணும் அப்படின்னா அது ரன் பண்ணலாம், இல்லை சப்ளிச்சர் ஜேர்னல் ஏதாச்சும் நீங்கள் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜேர்னலே இன்கேஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் ஷீட்டில் லோட் பண்ணணும்னா லோட் பண்ணலாம், நான் ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் லோட் பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃபிடிஐ டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்டிஐ டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எஃபிடிஐ டெம்ப்ளேட் வந்துட்டு சிஸ்டம் கூட லிங்க் ஆகிருக்காது. அதாவது இன் அ சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்துட்டு ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிஎல் அக்கௌண்ட் சிஸ்டமில் இருக்கா இல்லையாங்கிற சிஸ்டம் தெரியாது, பட் அது கேஸ் சென்சிட்டிவாக தெரியல. ஒரே நிமிஷம் ஜேர்னல் ஸ்க்ரீனே தான் தெரிஞ்சுட்டு. ஒரே நிமிஷம் ரீஷேர் பண்ணுறேன். நீங்க சொல்றது அதை வச்சு நீங்க
இந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏடிஎஃப்டி டெம்ப்ளேட். பட் எஃபிடிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு சிஸ்டம் கூட லிங்க் ஆகாது. பட் சிஸ்டமில் இருக்கிற அந்த ஜிஎல் அக்கௌண்ட் கோட் எக்ஸாக்டாக இருந்தால் தான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎஃப்டிக்கும் எஃபிடிஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எனக்கு அந்த டெம்ப்ளேட் லோடே ஆகல. இப்ப தெரியுதுங்களா? இப்ப தெரியும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸெல் ஆப்ஷனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டு அந்த வெப்ஐடிஐ இருக்கு இல்லையா? ஸோ வெப்ஐடிஐ மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனும் இருக்கும். எஃபிடிஐ வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இன்டெக்ரேஷன் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமாக நம்ம டெவலப் பண்ணி இங்கேருந்து டேட்டா எடுத்து ஃபைல் எடுத்து போய் அங்கே போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக டேட்டா மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் அந்த லோட் இன்டர்ஃபேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த வெப்ஐடிஐ மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டம் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ ஈவன் இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டரில் என்ன இருக்கோ அந்த மாஸ்டர்லேருந்து உங்களுக்கு லிங்க் ஆகிட்டு வரும். ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதில் போடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேவி ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜரு, அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் டேட் லெட்ஜர் 02/2024. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு கேட்டகரி. ஸோ கேட்டகரி வந்துட்டு அகெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் நம்மளோட சிஓஏ வேல்யூஸ் கொடுத்துட்டு டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு லோட் ஆயிடும். ஓகே, ஸோ காம்பினேஷன் வந்துட்டு ஸ்டில் நம்ம இதில் கொடுத்தோம் இல்லையா, மேனுவல் ஜேவியில் கொடுத்த அதே காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட்டு ஸோ ப்ளஸ் நேஷ்னல் அக்கௌண்ட் வந்துட்டு வாட்டர் யூசேஜ் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிமிலர்லி வாட்டர் சார்ஜஸ் டெபிட் அண்ட் இது கேஷ் இன் கொடுத்துறோம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே. ஸோ அமௌண்ட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 8500 கொடுத்துறேன். 8500 டெபிட்டு 8500 கிரெடிட்டு. ஃபங்க்ஷனல் தான் கொடுத்துருக்கேங்கனால வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போது இதை கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஏதாச்சும் பேசிக் வேலிடேஷன் இருந்தது அப்படின்னா சிஸ்டம் காட்டும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃபைல் உள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஓகே,
ஓகே, இதில் இஷ்யூ எதுவும் இல்லை, அதனால நமக்கு ரோ இன்சர்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ் வந்துட்டு ஒன்று ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ அந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் நமக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு இந்த ப்ராசஸ் வந்துடும், ஜேர்னல் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ மேனேஜ் ஜேர்னல்ஸ், ஸோ சர்ச் கொடுத்தோம்னா இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொடுத்த ஜேர்னலு. ஸோ அதாவது இதில் சோர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கும், ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளி போஸ்டிங் இன்னும் முடியல, அதை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு எக்செல் ஆப்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ போஸ்ட், ஆட்டோ ரிவர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ போஸ்ட் அண்ட் ஆட்டோ ரிவர்ஸ், ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் காமிச்சிடும். ஸோ ஆட்டோ ரிவர்ஸ் வந்துட்டு கண்டிஷ்னலி நம்ம வந்துட்டு அதை எழுதலாம். ஓகே, ஜென்ரல் லெட்ஜர், ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சோர்ஸ் அண்ட் இந்த கேட்டகரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று, ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் கொடுக்கணும். ஸோ இந்த ஜென்ரேட்டிங் ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா எய்தர் நம்ம இந்த செட்டப்பில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா செட்டப்பில் யூஸ்வலாக வந்து பண்ண மாட்டோம், ஏன்னா யூசருக்கு ஆக்சஸ் நம்ம இதில் கொடுக்க மாட்டோம் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் ஜிஎல்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆர் ரன் ஆட்டோ போஸ்ட் ஆர் ஆட்டோ ரிவர்சல் இருக்கும். ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிக் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ பிக் பண்ணிட்டு அந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆர் ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பீரியட் க்ளோசிங் என்ட்ரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீரியடில் ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் இதெல்லாம். ஸோ அதாவது இந்த கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா ஸோ இது வந்துட்டு எப்படி நமக்கு ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டோ ரிவர்சல் க்ரைட்டீரியா வந்துட்டு நம்ம ஜேர்னல்லையும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆப்ஷனலி. ஓகே, ஓகே, ஸோ இதுதான் ரிவர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இது பார்த்துருந்தோம், ஆட்டோ போஸ்ட் க்ரைட்டீரியா பார்த்துருந்தோம். ஸோ இது சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ ஒரே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அது போஸ்டிங்கிறனால உங்களுக்கு எப்படி போஸ்ட் ஆகணும், எந்த சோர்ஸ் அண்ட் கேட்டகரி அது மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி அடிஷ்னல் டு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவர்சல் பீரியட், அதாவது அடுத்த நாளில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லை அடுத்த பீரியடில் போஸ்ட் பண்ணுவோம், எப்போ போஸ்ட் பண்ணோங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவர்சல் மெத்தடு. ஸோ யூஸ்வலி இட்ஸ் ஸ்விட்ச் டெபிட் அண்ட் கிரெடிட் தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரிவர்சல் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிட்டு அதை போஸ்ட்டும் பண்ணுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது போஸ்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா அந்த ரிவர்சல் மட்டும் ஆகும். ஸோ நம்ம அந்த ஜேர்னலை குவரி பண்ணி சித்து மேனுவலாக ஒன்று நம்ம இது போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் நம்ம அங்கே போஸ்ட் க்ரைட்டீரியாவில் கொடுத்து திருப்பி பண்ணுறவங்களெல்லாம் இதிலே நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்டே ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த ரெண்டு ஆப்ஷன். ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் க்வெஸ்சன் இருக்குங்களா? இல்லை, இப்போ அந்த செகண்டரி லெட்ஜரில் போஸ்டிங் அது அது எப்போ ஆகும் ஜேர்னல் நம்ம ரெண்டு ஜேர்னல் கிரியேட் பண்ணி?
ஆமாம், செகண்டரி லெட்ஜரில் உங்களுக்கு எப்போ போஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங் ரன் ஆகி முடிஞ்சிருச்சான்னு பார்த்துக்கிறேன். மேபி சப் லெட்ஜரோட பீரியட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைமரி லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவோம், செகண்டரி லெட்ஜர் பீரியடும் ஓப்பன் பண்ணுமா? ஆமாம், செகண்டரி லெட்ஜரும் ஓப்பன் பண்ணும் அது. ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பீரியட் ஓப்பனாக இருந்தால் தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். இப்போ ப்ரைமரி லெஜரில் நம்ம ஸ்டில் நம்ம போட்டால் கூட அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னா அதோட ஈக்குவலண்ட் ஃபஸ்ட்டு பீரியடில் வந்துட்டு நமக்கு ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஐ திங்க் April 24. பீரியட் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். அது பீரியட் ஓப்பன் ஆகல, அதனால நமக்கு ஜோனல் போஸ்ட் ஆகல ஆக்சுவலாக. ஓகே, 21 தான்.
ஓகே, பீரியட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கன்வர்ஷன் ரேட் இல்லையா? வேற கரன்சி யூஸே பண்ணலையா? இல்ல, நம்ம இது கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேலண்டர் வந்துட்டு இது துபாய் இது கொடுத்துருந்தனால ரேட்டு வந்துட்டு நம்ம இது கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். செட்டப் எடுத்து கொடுத்தது வந்து அதான். ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா யூஏஇபிஎஸ் கொடுத்துட்டு இதில் கரன்சி வந்துட்டு தினார் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அது கன்வர்ஷன் பண்ணிட்டு ஓகே, கார்ப்பரேட் தான் கொடுத்துருக்கோம். ஐடியலி கார்ப்பரேட்டில் இருக்கும் பிகாஸ் அதனால தான் நான் இதே செலக்ட் பண்ணேன். சரி ஓகே, இது ரேட் இல்லையா? அது ரேட் இல்லாதனால எரர் ஆயிட்டு நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், கன்வர்ஷன் ரேட் 3.6. இது ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் 2024 டு 30 ஏப்ரல் 2024. ஓகே, ஓகே. ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி இப்போ செக் பண்ணால் நமக்கு
ஓகே, ஸோ ஜேர்னல்ஸ் இதில் போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி இதில் நம்ம போஸ்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணல. ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணி நம்ம மேனுவலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இப்போ வந்துட்டு நமக்கு இது ரெண்டுமே போஸ்ட். இது போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளி இதுவும் போஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு போஸ்ட் ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் சப் லெட்ஜர், ஐ மீன் செகண்டரி லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறக்குள்ள. ஓகே, ஸோ பண்ணோம்னா இப்போ இதோடது பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் நமக்கு. ஓகே ஓகே, வேறங்க வேற டவுட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இது பண்ண வரைக்கும் நான் வந்து ஓகே பிராக்டீஸ் பண்ணிப்பேன். சரிங்க, ஓகே சரி, ஓகே இது நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு ப்ராப்ளி நம்ம இன்னும் நமக்கு இது பட்ஜெட் மட்டும் இருக்கு. ஸோ பட்ஜெட் மட்டும் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு அடுத்தது ஏபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாட்டு சொல்லுங்கள், நாளைக்கு செஷனில் பார்த்து பார்த்து. ஓகே, பட்ஜெட் அப்படியே நம்ம இதுவும் பார்த்துருவோம் இல்லையா? எது? ட்ரான்ஸ்லேஷன், கன்சாலிடேஷன். கன்சால்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஒரு கன்கரண்ட் ப்ரோக்ராம் தான். ஐ மீன் அது பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருங்க. ஷோர் ஷோர், கண்டிப்பாக. Okay. Thank you.